Hi friends, welcome to my channel Happy Home with Joe. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ப்ரான் இருக்கல, எறா இருக்கல, எறா தொக்கு மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு 250 கிராம் எறா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துலேருந்து பிரியாணி வரை நீங்கள் எதுக்குனாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எறா வந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு இதில் வந்துட்டு பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு ஒரு கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். சோம்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரை ஆச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1/2 வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வந்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நல்லா வந்து ஆனியன் வந்து குக் ஆகணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம ஆனியன் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் அரைச்சும் கூட சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போது போட்டுட்டு இதை வந்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ். அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி 1/2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்கள் தக்காளியும் போட்டிங்க அப்படின்னா தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் 1 வெங்காயம் தான் எடுத்தீங்கன்னா 1 போட்டுக்கலாம், 2 அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா மசிய வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து குக் பண்ணணும். தக்காளி முழுசு முழுசாக இருந்தது அப்படின்னா இந்த தொக்கு வந்து அந்த அளவு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வந்து இன்க்ரீடியன்ட் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் இதை வந்துட்டு நம்ம குக் பண்ணலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே மசிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா மூடி போட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரத்தில் மசிஞ்சு வந்துடும். இப்படி மசிஞ்சால் தான் வந்து அந்த கிரேவி வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம், தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். இதில் வந்து இப்போ நான் ப்ரானை போட்டுறேன். இது கூடயே ப்ரானும் வந்து நம்ம போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூடயே இது ப்ரானும் சேர்ந்து குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரானை வந்து குக் பண்ண வைங்க. ஸோ தட் அந்த ப்ரானில் இருக்கிற தண்ணி எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு வந்து வெளில வர ஆரம்பிக்கும். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இது இந்த மாதிரி வந்து குக் பண்ணிக்கலாம். நான் வந்து மூடி போட்டு தான் குக் பண்ணேன். இங்கே பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ப்ரானில் இருந்தே இவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்கு, வெளில வந்துருக்குது. ஸோ இப்போயும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே வந்துட்டு சில்லி பவுடர் மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரக பொடி சோம்பு பொடி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. விட்டுட்டு நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் இதே மாதிரி நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகி வரும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. ஸோ ப்ரான் வந்து எப்போவுமே ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் குக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1st 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரானை வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் அதில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ திக்னஸ் பொறுத்து மாற்றிக்கலாம். ஸோ குழம்பு கிரேவி வந்து திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் மசாலாலாம் வெந்தாச்சு. ஸோ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டோம். ப்ரான் கிரே தொக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரியே தேங்காய் சாதம், பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஈவன் ரசம் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரான் தொக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலையும் தாளித்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.